என் அன்பான காலை வணக்கம். என் பெயர் ம்.க.ஹர. எனது வயது 12. நான் ஸ்ரீ சக்தி வித்யாலயா மல்லைய பள்ளியில் 7 வகுப்பு படித்து வருகின்றேன். ஆத்திச்சுடி நம் சின்னஞ்சிறு வயதிலிருந்து நம் மனநம் செய்யும் அழகான செய்யுள். அவ்வை பாட்டி நமக்கு அதிலுள்ள மென்மையான நடைமுறை, மனிதன் இப்படிதான் மாற வேண்டும் என்று தனது எளிய செய்யுள் மூலம் நமக்கு மிகவும் புரியுமாறு மென்மையான சொற்களால் நமக்கு கூறியுள்ளார் அவ்வையார். இதில் நான் எடுக்கப்பட்ட வரி அக்கம் சுருக்கேல். அக்கம் சுருக்கேல் ஆத்திச்சுடியில் 13 வரியில் இடம்பெற்றுள்ளது. அக்கம் சுருக்கேல் என்றால் அதிக லாபத்திற்காக தானியங்களை குறைவாக அளந்து கொடுக்காதே என்பதுதான் பொருள். இதை பற்றிய ஆழமான கருத்தை ஒரு சிறிய கதையின் மூலம் பார்க்கலாம் வாங்க. வேலூர் என்னும் அழைக்கப்படும் ஊரில் செழியன் என்கிற 7 வயது சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனது பள்ளியில் தமிழ் ஆசிரியர் அவர்கள் அனைவருக்கும் செயற்பாடு ஒன்று கொடுத்து, அனைவருக்கும் பணமும் கொடுத்து, அனைவரும் பணத்தை வீணடிக்காமல் 1 கிலோ கடலை மாவு வாங்கிட்டு வர சொன்னார். அனைவரும் அவர்கள் வீட்டிலிருந்து கடலை மாவை எடுத்துக்கொண்டு சென்றனர். ஆனால் செழியனின் வீட்டில் கடலை மாவே இல்லை என்பதால் அவன் அவனது வீட்டிற்கு அருகில் ஒரு புதிய கடை ஒன்று திறந்திருந்தது. அந்த கடைக்கு சென்று, அண்ணா எனக்கும் 1 கிலோ கடலை மாவு தாங்கண்ணா என்றார். அப்பொழுது அந்த கடை வியாபாரியின் நண்பன் வந்து, இங்கப்பார், அவன் சின்ன பையன், அதனால் அவனை சுலபமாக ஏமாத்தி விடலாம். அதனால் நீ அதிகமாக பணம் வாங்கிட்டு குறைவாக கடலை மாவை கொடு போதும் என்றான். அதையும் அந்த கடை வியாபாரி கேட்டு அதிகமாக பணம் வாங்கிட்டு குறைவாக கடலை மாவை கொடுத்தான். அதையும் செழியன் அளந்து பார்க்காமல் பள்ளிக்கு வாங்கி சென்றான். அப்பொழுது தமிழ் ஆசிரியர் அவர்கள் வந்து அளந்து பார்த்த பொழுது 1/2 கிலோ குறைவாக இருந்தது. மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை 50. 50 என்றால் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் 1 கிலோ என்னும் பட்சத்தில் 50 கிலோ தானே இருக்கணும். அது எப்படி 49 கிலோ இருக்கும் என்று மிகவும் ஆழமாக சிந்தித்தார். அப்பொழுது ஒவ்வொரு பையாக எடுத்து அளந்து பார்த்த பொழுது செழியனின் பையில் தான் மிகவும் குறைவாக இருந்தது. அப்பொழுது அவன் பள்ளியில் நன்றாக படிக்கும் பையன் என்பதால் மறுமுறைக்கு இருமுறை அளந்து பார்த்த போதும் செழியனின் பையில் தான் குறைவாக இருந்தது. அப்பொழுது தமிழ் ஆசிரியருக்கு மிகவும் கோபம் வந்தது. தமிழ் ஆசிரியர், என்ன செய்யா, நான் உனக்கு 1 கிலோக்கு தானே பணம் கொடுத்தேன், நீ எப்படி அந்த பணத்தை செலவழி என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை என்றார். அப்பொழுது செழியன் தமிழ் ஆசிரியர் சொன்னதை கேட்டு, தமிழ் ஆசிரியரே, நான் அந்த கடை வியாபாரியிடம் 1 கிலோக்கு தான் பணம் கொடுத்தேன் என்றார். அப்பொழுது தமிழ் ஆசிரியர், என்ன செழியா, நீ என்னிடமே நீ போய் சொல்கிறாயா என்றார். அப்பொழுது அங்கு எல்லா ஆசிரியரும் வந்துவிட்டார்கள். அப்பொழுது தலைமை ஆசிரியரும் அங்க வந்து, என்னாச்சு தமிழ் ஆசிரியரே என்றார். அப்பொழுது தமிழ் ஆசிரியர், தலைமை ஆசிரியரே, நான் செழியனிடம் 1 கிலோ கடலை மாவுக்கு பணம் கொடுத்தேன், அவன் அதில் பாதி பணத்தை செலவழித்து மீதி பணத்தில் வெறும் 1/2 கிலோ மட்டுமே வாங்கிட்டு வந்துள்ளான், அதை கேட்டால் நான் அந்த தப்பை பண்ணவே இல்லை என்கிறான் என்றார் தமிழ் ஆசிரியர். அப்பொழுது தலைமை ஆசிரியருக்கு மிகவும் கோபம் வந்தது. செய்யா, நீ இந்த தப்பை பண்ணவே இல்லை என்று நீ சாட்சியுடன் நிரூபிக்கும் வரை நீ இந்த பள்ளிக்கு வரக்கூடாது என்றார். அப்பொழுது செழியனும் அந்த கடையின் முன்னால் போய் பார்க்கும் பொழுது அந்த கடையில் யாருமே இல்லை. 2 வாரங்கள் கடந்தது. 15வது நாள், அதாவது 2 வாரங்களுக்கு பிறகு இந்த செய்தி பெற்றோருக்கு தெரிய வந்தது. அப்போது செழியனின் அம்மா முத்து செல்வி பள்ளிக்கு சென்று செழியனிடம் எதுவும் சொல்லவில்லை. இருந்தாலும் அவன் செழியனை பள்ளிக்கு கூட்டி சென்று தலைமை ஆசிரியரை சந்தித்த பொழுது அங்கே எல்லா ஆசிரியரும் வந்தார்கள். அப்பொழுது செழியனின் அம்மா முத்து செல்வி, தலைமை ஆசிரியரே, இப்பள்ளியில் ஒரு தொலைக்காட்சி இருக்கிறதா என்று கேட்டார். அப்பொழுது அங்கே உள்ள யாருக்கும் எதுவும் புரியவில்லை. அனைவரும் சில நிமிடங்கள் அவர்களுக்குள்ளேயே பேசினர். அப்பொழுது தலைமை ஆசிரியர், ஆம், இந்த பள்ளியில் ஒரு தொலைக்காட்சி உள்ளது என்றார். அப்பொழுது அந்த பள்ளியில் வேலை செய்யும் வேலையாட்களை கூப்பிட்டு அந்த தொலைக்காட்சியை தனது மேசைக்கு எடுத்து வருமாறு கூறினார். அப்பொழுது அந்த வேலையாட்களும் அந்த தொலைக்காட்சியை
தலைமை ஆசிரியரின் மேசைக்கு கொண்டு வந்தனர். அப்பொழுது தாய் செல்லியனின் அம்மா செல்வி செய்தி வைக்க சொன்னார். அப்பொழுது செய்தி வைத்து பார்க்கும் பொழுது அக்கடை வியாபாரியையும் அவனது நண்பனையும் கைது செய்ததை அனைவரும் பார்த்தார்கள். அக்கடை வியாபாரி அதிகமாக பணத்தை வாங்கி குறைவாக தானியத்தை குறைத்து தந்ததால் அவனை காவல்துறையினர் கைது செய்தனர். அதை பார்த்த தலைமை ஆசிரியரும் தமிழ் ஆசிரியரும் செல்லியனிடமும் செல்லியனின் பெற்றோரிடமும் நடந்த தவறுக்காக மன்னிப்பு கேட்டனர். தப்பு செய்தது கடை வியாபாரி செய்த தவறுக்காக இங்கே தண்டனையும் அவமானமும் செல்லியனுக்கே கிடைத்தது. தன் மகன் செய்த தவறை செல்லியனின் பெற்றோர் துரிதமாக தலைமை ஆசிரியருக்கு விளக்கி காட்டினர். நம் எப்பொழுதும் தர்ம காரியங்களை செய்யும் பொழுது நம்முடைய கரம் சுருகி போகக்கூடாது. நம் எப்பொழுதும் எந்த அளவினால் நம் பிறருக்கு அளிக்கின்றோமோ அதே அளவினால் நமக்கும் அளக்கப்படும். நம் எப்பொழுதும் உட்பொருட்கள் தானியங்கள் மற்றும் விலை பொருட்களை பிறருக்கு கொடுக்கும் பொழுது நம்முடைய கரம் சுருகி போகக்கூடாது. இதையேதான் ஔவையார் ஆத்திச்சுடியில் தக்கம் சுருக்கேன் என்று அழகாக கூறியுள்ளார். நன்றி, வணக்கம்.